ஓம் பொன்னுனி மாயா சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தாளிக்க ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு வரமிளகாயை ஒன்று ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதுக்கு ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. நான் 100 கிராம் பருப்பை நல்லா கழுவி அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு நான் பருப்பை மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அதை 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி நமக்கு வெங்காயம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், நல்லா நமக்கு வெங்காயம் வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். தக்காளியும் நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1 முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணி, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப புளிப்பு தேவைப்படாது. புளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் 1-2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நல்லா நமக்கு இது 1-2 நிமிஷம் கொதி வந்துருச்சு. புளியோட பச்சைவாடைலாம் கூட போயிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.